ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் நமது நிலம் நமதே விவசாய சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் மூணு நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திரப்பதிவை நீங்கள் நிறுத்தி வச்சுருந்துருக்கீங்க. பாதுகாப்புங்களா இல்லை, இந்த போலீஸ் மாரி எதுவும் நடக்காதுன்னு நினச்சிருக்கீங்களா? நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு போகிறேன்னு தலையாட்டிட்டு போகிறீங்க. அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க தலையாடி இப்படி சொல்லிட்டு போனா அது அப்படியே கேட்டு இருக்கிறது எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா? கேக்குறது ஒழுக்கமா பதில் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டுருல்ல, ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடுவேன். என்ன நினச்சி பேசிட்டு இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன முதல்ல சொல்லுங்கள். செல்வம் ஒரு நிமிஷம், முதல்ல அவர் வந்து சரியாக நடந்துக்கணும் பாருங்கள். உங்களோட கடமை என்ன இல்லை, அவர் இப்படி இப்படி காட்டிட்டு இன்னைக்கோட பண்ணியிருக்கிறா போகிறேன் அப்படின்னு போனால் பத்திரப்பதிவு தடையிலேன்னு அன்னைக்கு நம்ம சொல்லுவோம். முதல்ல அவர் உள்ளே போகிறேன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் அந்த வேலையில் அதை வந்து திறமை நின்றுருக்கிறோமா? சட்டம் அல்லங்க, அவர் ஸ்மூத்தாக பேசியிருந்தால் நாங்களும் ஸ்மூத்தாக தான் பேசுவோம். என்ன சொல்லியிருக்கணும்? கொஞ்சம் நீ தள்ளிடுங்க. நீங்கள் நடுவில் நிற்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்கள் இப்படி குறுக்கணும்னு அப்படியெல்லாம் அவரோட முகத்தை பார்த்துக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்க. செல்வ பாலமுருகன். ஆ, செல்வ பாலமுருகன் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியால் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கணும். உங்கள் வேலை மட்டும் இல்லை, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலைன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்போ தான் உன்னை நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம், புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்கள் ஒன்றும் கடவுள் இல்லை, அல்லது நீங்கள் ஒன்றும் அரசர் இல்லை. நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்லை, புரியுதா? நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ரைட்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியெல்லாம் பேசுனீங்கன்னா வேறு விதமாக போயிடும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போது போலீஸ் இருந்துருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக. இன்னும் இவங்ககிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது. நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன், புரியுதா? நீங்கள் இங்கே வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு நீங்கள் மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம்னு நினைக்க வேண்டாம். எல்லாம் வச்சுருக்குறோம். உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு எங்கிட்ட 10 வழி இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும். உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன், வேறு விவகாரத்தில். அது எங்களுக்கு தேவையில்லை. ஒழுக்கமாக இதுக்கு பதில் சொல்லி சரியாக பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க? இவரு மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டும் இல்ல, அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு நினச்சி விட்டேன். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மூணு. ஏன் அதை நிறுத்தப்பா? யார் விளைவு என்னன்னா, இப்போ கிரைய அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்லை, பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரையமனால் திரும்பி போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பிரச்சனை இருக்குது. நாங்கள் 2 வருஷம் போராட்டம் நடத்தி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அது இங்கே லோக்கலில் இருந்த பிரகாஷுக்கு தெரியும். என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தணும், யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறதுலன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில்
நாங்கள் எடுக்க மாட்டோம், விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம், நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த 900 ஏக்கருக்கு பேசிக்கலாம், கிட்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம்னு நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு. இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா வர்றாங்க. நீங்கள் 500லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் 1.5 கிலோமீட்டர் தானே ஏக்கரா 1 கோடி ரூபா, மெயின் ரோட்டில் வந்தால் 3 கோடி ரூபா 4 கோடி ரூபான்னு போகுது, அங்கே 40 லட்சம் கூட போகிறதில்ல. என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம். இதிலிருந்து மீண்டும் இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம். இவர் வந்து 3 நாள் பண்ண வேலை இப்போ மொத்தமாக வியாபாரம் எடுத்து போச்சு. இது இனி இதுலேருந்து மீண்டும் எந்திரிச்சு இனி ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது. சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல, பண்ணிட்டு அப்படி அப்படி போகிறதுக்கு வந்து நாங்கள்லாம் உனக்கு காதில் பூ வச்சுருக்கல, கடுப்பில் இருக்கிறோம். இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆகிப்போச்சு. இதனுடைய பின்விளைவு என்னென்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை, இவங்க வாழ்வியலையே பாதிக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்டுற இடத்துல வந்து இவங்கெல்லாம் சிப்காட்டில் போகமாமா இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது, இங்கே பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது, இங்கே பொண்ணு கட்டி என்ன பண்ணுறதுங்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒன்றுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டிட்டு அவர் போகிறேங்கிறாரு, நாங்கள் சாதாரணம் எடுத்துகிட்டு போக முடியுமா? 324 BNS பழைய ஐபிசி 425 26 27 440 இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நீங்கள் FIR போடணும். இந்த கூட்டம் அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும், அவர் போகட்டும். நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு பேசுகிறது கூப்பிட்டேன்னு சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம். நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரக்ஷன் வாங்கிட்டு வந்துடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது. ஒரு வாய்ப்பு, செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதுக்காகத்தான் பாலமுருகன்னு சரி தானே சொல்கிறாங்க, பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தேன்னா அது மற்றவங்ககிட்ட நடக்கும், எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்.